துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் நடக்கிற சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் நம்ம நிகழ்ச்சி மூலயமா டெய்லி அப்டேட்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று பிக் பாஸ் வீட்டுல ஹைலைட்டான நடந்த விஷயங்கள்லாம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? நேற்று எபிசோடை வந்து பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு எபிசோடாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மூஞ்சிங்களே பார்த்து பார்த்து போர் அடிச்சு அந்த நிலையில் வெளியிலேருந்து மக்கள்லாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அது உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் வந்து ஒரு தைரியமாக இருக்கும், பார்க்குற நம்மளுக்கும் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக போதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நேற்று எபிசோடில் லாஸ்ட்லியோட அப்பா அவங்க ஃபேமிலிலாம் வந்து வெளியில் அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபேமிலி உள்ளே வந்துச்சு. அது யாரோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோட ஃபேமிலினா தர்ஷனோட அவங்க அம்மாவும் அவங்களோட சிஸ்டரும் வந்தாங்க. ரெண்டு பேரும் வந்து பயங்கர எதுவுமே அலட்டிக்காமல் நார்மலாக அவங்க பையனை பார்த்ததுக்கு அப்புறமா அன்பு பரிமாறிக்கிட்டாங்க. சில விஷயங்கள் எதுவுமே பெருசாக எடுத்து சொல்லல தர்ஷனுக்கு, ஏன்னா வந்து வெளியில் ஒரு நல்ல பேர் இருக்கிறதுனால பெருசாக எதுவும் இன்சிஸ்ட் பண்ணல. அவங்க தங்கச்சி மட்டும் வந்து இந்த மாதிரி அப்பா தங்கச்சி அப்படிங்கிற இதில் வந்து அடைஞ்சிடாதீங்க, இது ஒரு கேமு, கேமை விளாடுங்க அப்படிங்கிற அட்வைஸ் கொடுத்தாங்க. அது ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இவங்களது இதெல்லாம் போனதுக்கு அப்புறமா சாண்டியை பயங்கரமாக பாராட்டிட்டு இருந்தாங்க தர்ஷனோட அம்மாவும் தங்கச்சியும். சாண்டி இருக்கனால தான் வந்து பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு பிக் பாஸ் சீசன் 3 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உண்மைதான். இருந்தாலும் சாண்டியோட பர்ஃபார்மன்ஸை அவங்க காட்டுறது இல்லையா, இல்லை சாண்டி கொஞ்சம் கம்மியாகிட்டார் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் எபிசோட் அந்த ஒரு 2-3 வாரத்துக்கு சாண்டியோட அலப்புற பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் சாதாரணமாக இருந்துச்சு, எதுன்னு தெரியல. திருப்பியும் அந்த சாண்டி வந்தார்னா கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணுற சான்ஸ் அவருக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலி முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு பாடல் போட்டு இன்னொரு ஃபேமிலி கூப்பிட்டு வந்தாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வனிதாவோட ஃபேமிலி தான். வாயாடி பெத்த புள்ள அப்படிங்கிற சாங்கை போட்டோடனே தெரிஞ்சிச்சு வனிதாவோட பசங்க தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பெண் குழந்தைகள் அழகாக இருந்தாங்க, கண்ணாடிலாம் போட்டு பயங்கரமாக உள்ளே வந்தாங்க. அப்போ வந்து வனிதா பயங்கரமாக அவங்களை கேர் பண்ணாங்க. இவ்வளோ நாள் ஒரு சண்டைக்காரியாக நம்ம பார்த்துட்டு இருந்த வனிதா வந்து ஒரு அதர் சைடு, அவங்களோட ஒரு அதர் சைடு, ஒரு மதரை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க, அவங்க பசங்களை பயங்கரமாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு அந்த பிள்ளைகளும் வந்து பயங்கர நல்ல ஒரு பிள்ளைகளை அவங்க வளர்த்துருக்காங்க. உள்ளே இருக்கிற கண்டஸ்ட்லாம் வந்து அவங்க கூட நிறைய கேம்ஸ்லாம் விளாண்டு இருந்தாங்க. கண்ணாமூச்சி, ஓடி பூச்சி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டு இருந்தாங்க. இது பார்க்கறதுக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி இருக்குது வனிதாக்கு, எவ்வளோ அழகாக பிஹேவ் பண்ணுறாங்க இப்போ பசங்களாம் இருக்கிறப்ப. அந்த மாதிரியே வந்து இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பிஹேவ் பண்ணிட்டா வனிதா கண்டிப்பாக நல்ல பேர் தான் இருக்கும். அதை அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிற நமக்கு தெரியல. வெளியில் வந்து இந்த எபிசோடு பார்த்தா கண்டிப்பாக அவங்க மாறிடுவாங்க, இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க சண்டைலாம் போடாமல். இந்த மாதிரி ஸ்வீட்டாக இருந்தாலே நிறைய பேருக்கு வனிதாவை பிடிக்கும். எஸ்பெஷலி நேற்று எபிசோடில் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க லைஃப் கண்டினியூ பண்ணால் பெட்டராக இருக்கும் அவங்க லைஃப். ஸோ அவங்க பிள்ளைகள்லாம் வந்து கொண்டு நேரம் விளையாடிட்டதுக்கப்புறமா வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் நேற்று எபிசோட வெயிட்டான கண்டென்ட்டே வந்துச்சு. என்னென்னா சேரனோட ஃபேமிலி வந்தாங்க, அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட அம்மா, சேரனோட டாட்டர் ஒருத்தவங்க வந்தாங்க. இதுதான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம். இவங்களும் வந்து சாண்டி நிறையா பாராட்டினாங்க. சேரன் ஒய்ஃப்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலாச்சி கலாச்சியை வந்து நிறைய பாடி பாடியே வெளில இருக்கிற ஆடியன்ஸை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. இது வந்து அவங்க பாராட்டின மாதிரி தெரியல, ஏன்னா தர்ஷனம் பாராட்டின மாதிரி அவங்க பாராட்டின மாதிரி தெரியல. லைட்டாக ஒரு வெஞ்சன்ஸோடு சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன அப்படிலாம் பண்ணி பிடிச்சிட்டீங்க, மற்றவங்களாம் பிடிக்கல, என் ஹஸ்பண்ட்லாம் பிடிக்கல, அந்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது அவங்களோட தாட்டு, அவங்க சொல்கிறது ஓகே. அதுக்கப்புறம் சேரனோட அம்மா வந்து எல்லோருமே வாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் சேரனோட டாட்டர் வந்து லாஸ்ட்லேயே கிட்ட சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. என்னென்னா இந்த மாதிரி அவங்க வந்து உங்களை சும்மா பேருக்கு வந்து என்னோடய டாட்டர்னு சொல்லலை, அவங்க ஒரு வாட்டி சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக அப்படியே நிற்பாங்க, ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. ஆஹா, ஒரு நல்ல பிள்ளையை தான் சேரன் வளர்த்துருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கிறப்ப அப்படியே நைஸாக சேரனை வெளில கூட்டு போயிட்டு லாஸ்ட்டே பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. உள்ள அப்படி பேசிட்டு இருந்த அவங்களோட டாட்டர் வந்து வெளியில் இருந்ததுக்கப்புறமா என்ன நீ வந்து அதெல்லாம் வந்து அதை வந்து ஏன் நீ பிள்ளையா இது பண்ணுற, சும்மா பிள்ளைன்னு சொன்ன பிள்ளையாயிருமா, நாங்கள் மட்டும்தான் உனக்கு பிள்ளை, இனிமேல் அது கூட பேசாத, அதை வந்து உன்னை விட்டு கொடுக்குது, இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் பண்ணாது, கேவலமாக சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பார்க்குறதுக்கு பஜாரி மாதிரியே இருந்துச்சு. இதுதான் என்னோடய கருத்து கிடையாது, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க சொன்னதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலாக இந்த விஷயத்த மட்டும் அவங்க சொல்லியிருந்தா கூட ஓகேப்பா, சேரனோட டாட்டர் வந்து ஏதோ ஒரு வருத்தத்தில் அப்படி சொல்லுது, அவங்க அப்பாவை விட்டு கொடுத்தா அப்படிங்கிற இதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆனால் உள்ளே அப்படி லாஸ்ட்லேயே கிட்ட அப்படி பேசிட்டு வெளியில் வந்து இப்படி பேசுறது தான் வந்து அந்த ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இருக்கிற கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம விமர்சிக்கலாம், அவங்களோட ஃபேமிலி பற்றி போகிறது தப்பு தான்.
இதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிடுறேன். அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. சேரன் வந்து வெளியில் அவருக்கு இருக்கிற இமேஜுக்கும் அவரோட ஃபேமிலியில் இருக்க அந்த டாக்டர் பேசுகிறதுக்கும் வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் சேரன் இமேஜை அப்படியே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லாதம்மா, இல்லை நான் அந்த பொண்ணை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி இது பண்ணிட்டு தலையை தலையை ஆடிட்டு இருந்தார். பாப்போம், இவங்களும் வெளியில் போட்டாங்க. இதுக்கப்புறமா நாளைக்கு எபிசோடில் தான் யார் யார் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டாகவும் கேம் போவோம். எல்லாருமே வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி ப்ளஸ் செல்ஃபிஷ்னஸ்லாம் வந்து வர்ற எபிசோடில் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா லாஸ்ட்லியாக வந்து கம்யூனிகேட்டர் சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா பேசினதெல்லாம் வந்து உனக்கு ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும், சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு கவினும் வந்து நானும் சாரி அப்படின்னாரு. இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு முடிவு எடுத்துறாங்க, என்னென்னா வெளியில் போகிற வரைக்கும் ஃபோக்கஸ்டாக கேம் விளாடணும் அப்படிங்கிறது. அதுதான் கவின்கிட்டையும் இன்சிஸ்ட் பண்ணாங்க, கவினும் சரி அப்படின்னாரு. இருந்தாலும் மனசளவில் கவின் கொஞ்சம் பாதிச்சிருக்காரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் ஃபஸ்ட்லேருந்து போட்டு டார்கெட் பண்ணி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து இன்றைக்கி ப்ரொமோவில் கூட கவினோட ஃப்ரெண்டு உள்ளே வந்து அவர் அடிக்கிற மாதிரி சில விஷயம்லாம் இருந்துச்சு. பார்ப்போம், இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிற ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்தாக இருக்குது. ஏன்னா எதுவுமே இல்லாமல் ஜாலியான மூடில் போயிட்டு மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறவர் ஒருத்தர் வின் பண்ணுறதை விட இவ்வளோ ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து டைட்டில் வின் பண்ணுறது இன்னும் அவங்களோட ஜேர்னி பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டாக இருக்கும். அவங்க வின் பண்ணது இன்னும் சக்ஸஸ் நல்லா தெரியும் அவங்களுக்கு. அப்படி பார்க்கையில் கவினுக்கு டைட்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களோட கருத்தாக இருக்குது. பார்ப்போம் வரக்கூடிய எபிசோடில் யார் யார் எப்படி எப்படி மாறுறா அப்படிங்கிறத. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் அப்டேட்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம எபிசோடில். நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக்கொள்வது உங்கள் நான்.